தென்னாருடைய சிவனைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று. பேரானந்த பெருவாழ்வுதரும் குருவர்களும் திருவர்களும் கூடிய அற்புதமான இந்த பொது வாழ்வியல் சிந்தனை. இதில் ஒரு சகோதரி நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர்லாம் வச்சு கூப்பிட்டா பொம்பளை பிள்ளைகளுக்கு வா போன்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்களே, சரிதானான்னு கேட்டிருக்காங்க. நியாயமான கேள்வி. மகாலட்சுமி, சீதாலட்சுமி, ஜெயலக்ஷ்மி, ஜோதி லக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி, இப்படிலாம் கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி இப்படிலாம் பேர் வச்சுருப்பாங்க. இப்படிலாம் பேரை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய தனலட்சுமி போ, ஆதிலட்சுமி போ அப்படின்னா அது போயிடும். சார், என் மகளுக்கு நாங்கள் லட்சுமி பேராகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நாங்கள் கூப்பிடும்போது ஆசையாக கூப்பிடணும்னு தான் பேர் வச்சோம், கமலவல்லின்னு பேர் வச்சோம்னா. சார், நீங்கள் கமலவல்லின்னு பேர் வச்சா யாரோட பேர்? மகாலட்சுமியோட பேர் தான். கமலம்னா தாமரைப்பூரில் இருக்கக்கூடியது, வெள்ளைத்தாமரை, சரஸ்வதி, செந்தாமரை, மகாலட்சுமி. நீங்கள் போப்போன்னு சொல்லிட்டு இருந்தால் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரோம் போ வரோம், இங்கே நிற்காது அங்கே போய் நில்லு அப்படின்னு சொன்னாலே தப்பு. ஆகையினால தான் வழக்கில் ஒரு சில பேர்லாம் வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க, யோசிப்பாங்க. எம்பெருமான் சிவபெருமான் பேரை வச்சுருப்பாங்க, வைத்தீஸ்வரன். அவர் போய் ஒருத்தர் உடம்பு முடியாதவரை பார்க்க போகிறதுக்காக அவர் சின்ன பிள்ளையாக கூட இருக்கலாம், அவரை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவரோட போன நேரம் வைத்தீஸ்வரா வா 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 அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இறைவனுடைய திருநாமம் சொல்லப்படுகிறது. அந்த பேர்லாம் எதுக்காக வைக்கிறாங்கன்னா இறைவன் பேரை சொல்ல வேண்டும் என்பதற்காக. அந்த இடத்துல அவர் வந்த உடனே அவருக்கு மனசில் தைரியம் வந்துடும், ஆஹா வைத்தீஸ்வரனே வந்துட்டார், நமக்கு இனிமேல் நோய்கள்லாம் அற்று போயிடும் அப்படிங்கிற ஒரு தைரியம். அதனால் இந்த பேர்லாம் வைக்கிறது இதுக்காக தான், பேர் சொல்லி அழைக்கத்தான் பிள்ளை. அதுக்காக வாயில் நுழையாத பேர்லாம் வச்சுட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஆகையினால தான் அந்த காலத்திலேருந்து ஒரு வழக்கு சொல், நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பெயர்களை வைக்க வேண்டும். சில பேர் பேர் சொன்னால் புண்ணியம், சிவான்னு பேர் வச்சுருப்பாங்க, அற்புதமான விஷயம். நல்ல ஒரு சிவ செல்வர்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நம சிவாஜ சிவாஜ நம சிவா சிவ சிவ அப்படிங்கிறதோடைய பொருள் என்னன்னு. அதுபோல சில பேர்கள் வைக்கிறது நல்லது, சில பேர் பேரை வச்சுக்கிட்டு அவங்கள போ இரு தள்ளி நில்லு அந்த பக்கம் போ இப்படி போ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆகையினால தான் ஒரு சில பேர்களை தவிர்க்கிறது. மகிழ்ச்சி,